Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நார்மல் ப்лауஸ் எப்படி வந்து அளவெடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ப்лауஸ் அளவெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்лауஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கிற ப்лауஸ் எடுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா அயன் பண்ணி நம்ம நீட்டா வச்சுக்கோங்க. ஏனா சுருக்கங்கள் இருக்கும்போது அளவெடுக்கிறது கஷ்டமா இருக்கும். சில அளவுகளும் வந்து அதனால வந்து மாறி போயிடும். அதனால தான் இந்த மாதிரி கரெக்ட்டா நீட்டா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்лауஸ் வந்து நாலு பார்ட்டா ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாம். பேக், ஃப்ரண்ட், அப்புறமேட்டு பட்டி, அப்புறம் ஸ்லீவ். இது நாலுத்தையுமே நம்ம வந்து தனித்தனியாக அளவு எடுத்து கட் பண்ணுவோம். அதனால தான் நான் வந்து இது வந்து நாளாக பிரிச்சுக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ வந்து எப்படி அளவெடுக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு தான் அளவெடுக்க போகிறோம். பேக் சைடில் ஃபஸ்ட்டு லென்த்து, பேக் லென்த்து தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அளவெடுத்துக்கலாம். பேக் லென்த் அளவெடுக்கிறதுக்கு கரெக்டாக இந்த ஷோல்டரை ரெண்டாக மடிக்கோங்க. ரெண்டாக மடிக்கிட்டு கரெக்டாக தையல் எங்கே இருக்கோ அங்கே வந்து டேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எண்டு எங்கே முடியுதோ அது வைக்கும். கரெக்டாக நல்லா இழுத்து பிடிச்சி பிடிச்சி பாருங்கள். 13 இன்ச் இருக்குது. இப்போ லென்த் வந்து கரெக்டாக 13 இன்ச் ப்ளஸ் நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். அதுக்கு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச். அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே வந்து மடக்கி தைப்போம். இந்த மாதிரி மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போல் தேவைப்படும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச். மொத்தம் 15 இன்ச் வந்து நம்மளுக்கு பேக் சைடு லென்த்து. சரியா? அடுத்து வந்து அடுத்த அளவு வந்து செஸ்ட்டு. செஸ்ட் அளவு எடுக்கிறதுக்கு லவுஸ் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நீங்கள் எப்பவுமே செஸ்ட் அளவெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊக் பட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து நீங்கள் செஸ்ட்டு வந்து அளவெடுக்கணும். ஐப்பட்டியில் வந்து செஸ்ட் அளவெடுக்கூடாது. ஏன்னா ஐப்பட்டிக்கு தைக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச் கூட நம்ம வந்து சேர்த்து வச்சிருப்போம். ஏன்னா அந்த ஐப்பட்டி வைக்கிறதுக்காக நீங்கள் அளவெடுக்கும்போது ஐப்பட்டியில் அளவெடுத்தீங்கன்னா அது வந்து அளவு வந்து எக்ஸஸ் ஆயிரும். ஸோ கரெக்டான அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கு இருக்கிற பக்கம் தான் வந்து கரெக்டான அளவு. அதை அளவெடுத்துக்கலாம். அந்த ஜாயின் பண்ண தையில் வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக இந்த ப்ளவுஸை வந்து இழுத்து பிடிக்கும்போது 9 இன்ச்சஸ் இருக்குது. அது 9 இன்ச்சஸ் வந்து செஸ்ட்டு. இது வந்து ஒரு பக்கத்துக்கான அளவு தான் வந்து 9 இன்ச்சஸ் × 4. இது வந்து நம்ம வந்து 4 வந்து பண்ணும்போது 36 இன்ச்சஸ் இருக்கும். நம்மளோட செஸ்ட் வந்து ஓவரால் நம்மளோட செஸ்ட் வந்து 36 இன்ச்சஸ். ஓகேவா? அடுத்து வந்து வேஸ்ட். அதுவும் அதே மாதிரி தான். ஊக் பட்டி ஊக் வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து வேஸ்ட் அளவெடுக்கணும். தையல் பகுதியிலேருந்து அந்த ஊக் வரைக்கும் வந்து அளவெடுத்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் இருக்குது. 7 இன்ச்சஸ் × 4 = 28. நம்மளோட வேஸ்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 28 இன்ச்சஸ். சரிங்களா? அடுத்து வந்து ஷோல்டர். ஷோல்டர் வந்து அளவெடுக்கிறதுக்கு ப்ளவுஸை வந்து இது பின்னாடி திருப்பிக்கோங்க. பின்னாடி திருப்பிட்டு கரெக்டாக வந்து நேராக எல்லாமே கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நேராக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இழுக்கும்போது அது வந்து கரெக்டாக நேராக இருக்கணும். ஷோல்டர் எல்லாமே நேராக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விலகி இருந்தால் ஷோல்டர் வந்து லூஸ் விழுகும். ப்ளவுஸ் வந்து நம்ம ஷோல்டர் நிற்காது, இறங்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கையையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிங்கல்ல அங்கே வந்து டேப் வச்சுக்கோங்க. அந்த அளவில் இருந்து கரெக்டாக இந்த கையையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல கரெக்டாக வந்து வைக்கணும். கரெக்டாக வைக்கும்போது நம்மளுக்கு 11 இன்ச்சஸ் இருக்குது. 11 இன்ச்சஸ். இது வந்து ஃபுல்லாக வந்து ஷோல்டர் அளவு வந்து 11 இன்ச்சஸ் டிவைடட் 2. நம்ம வந்து ப்ளவுஸ் அளவெடுக்கும்போது ப்ளவுஸ் வந்து ரெண்டாக போட்டு தான் அளவெடுக்கும். ஸோ அதை டிவைடட் 2 = 5.5 இன்ச்சஸ் வந்து ஷோல்டரோட அளவு. அப்புறம் வந்து நெக் வந்து அளவெடுத்துக்கலாம். நெக் வந்து பேக் நெக் எவ்வளோ, ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து பேக் நெக். பேக் நெக்கு ப்ளவுஸ் அந்த மாதிரி கரெக்டாக போட்டுடலாம். இப்போ இந்த ஷோல்டரையும் இந்த ஷோல்டரையும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஷோல்டர் இந்த ஷோல்டரையும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ரெண்டாக போட்டுக்கோங்க. ப்ளவுஸை நல்லா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு எல்லாருமே கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பேக் நெக் அளவுக்கு இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த நெக் பாயிண்ட்டு எங்கே முடியுதோ அதுக்கு நேராக ஸ்கேல் வச்சுக்கோங்க. இது கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கான இது. இப்படி அளவெடுக்கும் போது அந்த அளவு மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டாக அந்த பாயிண்ட்ல வந்து நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் நேராக வந்து ஸ்கேல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ டேப் எடுத்து இந்த ஷோல்டரில் வச்சு இப்படி பார்க்கும்போது அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். 7.5 இன்ச் வந்து நம்மளுக்கு வந்து பேக் நெக்கோட லென்த் கிடச்சிருக்கு. ஸோ பேக் நெக் வந்து 7.5 இன்ச்சஸ். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம அளவெடுக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா அளவுகளுமே வந்து ஃப்ரண்ட் சைடு நீங்கள் அளவெடுக்கும்போது ஊக் பார்த்து எங்கே ஊக் வந்து எங்கே வச்சுருக்கோமோ அந்த சைடே அளவிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நேராக வச்சுட்டு இந்த ஸ்கேல் எடுத்து கரெக்டாக அந்த பாயிண்ட் முடிய இடத்துல வச்சுருங்க. வச்சு நேராக வச்சுட்டு இப்போ டேப் எடுத்து அந்த ஷோல்டர்லேருந்து இப்படி பண்ணும்போது 6 இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக் இருக்குது. ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச் இருக்குது. அதை வந்து எடுக்கணும். இப்போ வந்து ஹார்மோன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதை செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த மாதிரிலாம் போட்டுட்டு ஸ்கேல் எடுத்து
இந்த தையல் வந்து கட்ட முடி இடத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர்ல இருந்து ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்கேல் நேரா வந்து எங்க வருதுன்னு பாருங்க. கரெக்ட்டா 5.5 இன்ச் இருக்கு ஹார்மோன். நெக்ஸ்ட் வந்து பட்டி அளவு எடுத்துலாம். பட்டி அளவு எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட் பக்கம் போட்டு கரெக்டாக நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டியும் பட்டியும் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த தையலில் வந்து டேப் வச்சுக்கோங்க. டேப் வச்சுட்டு அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் இருக்குது. 3 இன்ச்சஸ் ப்ளஸ் வந்து நம்ம வந்து பட்டியையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் கீழே வந்து ஒரு 1 இன்ச் போல் எக்ஸ்ட்ரா விடுவோம். ஸோ நம்மளுக்கு பெல்ட் வந்து 3 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே வந்து ஃப்ரண்ட்டையும் பட்டியையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் ப்ளஸ் வந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச்சஸ் இந்த மாதிரி மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து மொத்தம் 4.5 இன்ச்சஸ் வந்து பட்டியோட அளவு. நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் பாயிண்ட். செஸ்ட் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து செஸ்ட் பாயிண்ட். கரெக்டாக அந்த சென்டர் டாட்டு இந்த மாதிரி கூர்மையாக வந்து முடியுது இல்லையா, இதுதான் வந்து தையல் போட்டுருக்கோம்ல, அதுதான் வந்து செஸ்ட் பாயிண்ட். அதை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஷோல்டர் இந்த மாதிரி மடிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து இந்த செஸ்ட் பாயிண்ட் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த லென்த் அளக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இப்படி எடுத்து இது வரைக்கும் இந்த சென்டர் வரைக்கும் நீங்கள் அளந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்காது, இந்த மாதிரி விரிஞ்சிக்கிட்டே போகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அந்த செஸ்ட் வரைக்கும் உள்ள அளவு வந்து மெஷர் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த தையல் போட்ட இடம் வரைக்கும் தான் செஸ்ட் பாயிண்ட். இது பார்க்கும்போது இந்த ஷோல்டரில் வச்சு பார்க்கும்போது 9.5 இன்ச் வந்து செஸ்ட் பாயிண்ட் கிடச்சிருக்கு. 9.5 ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட்டு ஷோல்டரையும் பேக் ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் போகும். ஸோ நம்மளுக்கு செஸ்ட் பாயிண்ட் வந்து 10 இன்ச்சஸ். மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் வந்து செஸ்ட் பாயிண்ட் வந்து 10 இன்ச்சஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட் வந்து அளவு எடுத்துக்கலாம். இதுலேருந்து இது மட்டும் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் இருக்குது சென்டர் டாட் பிடிக்கிறது. ப்ளஸ் கீழே வந்து இந்த பட்டியையும் ஃப்ரண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம், அதுக்கு 1/2 இன்ச்சஸ். ஸோ நம்மளுக்கு 3 இன்ச்சஸ் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து தேவைப்படும். மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஷோல்டர்லேருந்து செஸ்ட் பாயிண்ட் வந்து 10 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சஸ். மொத்தம் ஃப்ரண்ட் லென்த் வந்து இந்த பட்டிக்கு மேலே வரைக்கும் நம்மளுக்கு வந்து 13 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இந்த டாட்லாம் வந்து நான் இதை பேஸ் பண்ணியே, இந்த சென்டர் டாட்டை பேஸ் பண்ணியே நம்ம இதெல்லாம் பிடிச்சிடலாம். அடுத்து வந்து லாஸ்ட் வந்து ஸ்லீவ். இப்போ ஸ்லீவ் லென்த் வந்து ஃபஸ்ட்டு வந்து அளந்துடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த தையல் போட்டுப்போம்ல அதுலேருந்து அளக்கணும். தையல் போட்டதுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் டேப் வச்சு தையல் போட்டதுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் பாருங்கள். 5 இன்ச்சஸ் இருக்குது. கரெக்டாக லென்த் வந்து ஸ்லீவ் லென்த் வந்து 5 இன்ச்சஸ் ப்ளஸ் இங்கே வந்து ஷோல்டரையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து இப்போ லைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் இருந்தால் போதும், இல்லை பைப்பிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலுமே ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும், இல்லை இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் போல் தேவைப்படும். நம்ம வந்து இப்போ 1/2 இன்ச் வந்து வைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம் சரிங்களா, அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச். ஸோ ஸ்லீவ் லென்த் வந்து நம்ம வந்து அளக்கும்போது 6 இன்ச் வந்து அளக்கணும். நம்ம தைக்கிறதுக்கும் தேவையானதை வந்து அளந்துக்கணும். இப்போ ஸ்லீவ் ஓப்பனிங். ஸ்லீவ் ஓப்பனிங் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது 1 சைடு மட்டும்தான். இதிலேருந்து இந்த பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த தையல் போட்டு வரைக்கும் ஜாயின்ட் ஆகி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இன்ச் இருக்குது. 6 இன்ச் ப்ளஸ் வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 2 இன்ச்சஸ். சீம் அலவன்ஸுங்கிறது இதுதான் தையலுக்கு துணி வந்து விட்டு போல இதுதான் சீம் அலவன்ஸ். 1 சைடு தான் 6 இன்ச். 6 இன்ச் × 2 இன்ச்சஸ். ஸோ 12 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து கை ஓப்பனிங் ஓவரால் நம்ம பார்த்தீங்கன்னா கை ஓப்பனிங் வந்து 12 இன்ச்சஸ் ப்ளஸ் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து விடணும். இதுதான் வந்து கை மெஷர் பண்ணுறதுக்கான அளவு. இப்போ மோஸ்ட்லி எல்லா அளவும் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம வந்து அளவெடுக்கணும். பேசிக்கான அளவு இதெல்லாமே இதெல்லாம் வந்து நம்ம அளவெடுத்தோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸை வந்து நீட்டாக தச்சு முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எப்படி வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து அளவெடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போது இந்த அளவுலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.